கோவையில் கைத்தறி நெசவினை பற்றி இளைய தலைமுறைக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் அவர்களுடைய திறமைகளை அங்கீகரிக்கின்ற விதத்திலேயும் கோவை மக்கள் சேவை மையமும் ட்ரீம் ஜோன் நிறுவனமும் இணைந்து 7 வருடங்களாக நூற்றுக்கணக்கான கல்லூரிகளில் ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோ என்று சொல்லப்படுகின்ற ஆடை அணிவகுப்பு போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் 7வது வருடம். இந்த வருடம் கோவை மட்டுமல்லாது ஈரோடு நாமக்கல் மாதிரியான மாவட்டங்களில் கூட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான இந்த போட்டியை நடத்தி நேற்று அவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்தினோம். இதன் வாயிலாக கைத்தறி ரகங்களை பற்றி, கைத்தறி நெசவினுடைய பாரம்பரியத்தை பற்றி, ஏன் அந்த நெசவாளர்களை நாம் ஆதரிக்க வேண்டும், இதன் வாயிலாக நாட்டினுடைய பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் வரும் என்பதை பற்றியெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு விளக்குகிறோம். இவை இல்லாமல் ஒவ்வொரு கல்லூரியிலேயும் ஆர்வத்தோடு தங்களுடைய கலைத்திறன் கற்பனை திறனோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கையும் ஆயிரக்கணக்கிலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் கோவையிலே மட்டும் 2490 மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். பங்கேற்றிருக்காங்கன்னா பார்ட்டிசிபெண்ட்டாக வந்திருக்காங்க, போட்டியாளர்களாக. கிட்டத்தட்ட 15,000 மாணவ மாணவிகளுக்கு இந்த செய்தியை ஒரு பார்வையாளர்களாக கொண்டு சென்று சேர்த்திருக்கிறோம். இன்று ஆர்விஎஸ் கல்லூரியிலே நிறைவு நாள் நிகழ்ச்சி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. திருமதி நமிதா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 7ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கைத்தறி தினத்தை அறிவித்திருக்கிறார். அதையொட்டிதான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பித்தோம். இதன் வாயிலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கைத்தறியை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்வு. பண்ணலாங்க, ஒவ்வொரு துறையும் பண்ணலாம். பட் அந்த கைத்தறி அப்படிங்கிறத நாங்கள் ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், கைத்தறி இன்னைக்கு ரொம்பவே ஒரு நசிவு நிலைக்கு போயிட்டு இருக்கு. கைத்தறி ரகங்கள் சற்று விலை அதிகமாக இருக்கிறதால மக்கள் அதை வாங்கறது இல்லை. மக்கள் வாங்காதால அவங்களுக்கு மார்க்கெட் இல்லாதால அதை விட்டு நகர்ந்து போகிறாங்க. ஸோ எப்பவுமே கைத்திறன் அப்படிங்கிறது வெறுமனே வேலையாக மட்டுமல்ல, அது எத்தனையோ தலைமுறைகளாக நம்மளுக்கு விஷயங்களை சொல்கிறது. அவர்களுடைய அந்த திறமை என்பது பல்வேறு நூற்றாண்டுகளாக இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வுகளை நடத்துகிறோம். விசைத்தறிக்கு மற்ற பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். அசம்பிளியில் பேசுகிறோம், அரசாங்கத்துக்கிட்ட பேசுகிறோம். விசைத்தறி நெசவாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிறோம், இல்லாமல் இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு திறன் சார்ந்து, பாரம்பரியம் சார்ந்து இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. தமிழகம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கொடிகளை பார்த்திருக்கிறது, நூற்றுக்கணக்கான தலைவர்களை பார்த்திருக்கிறது. ஒரு சிலர் வெற்றி பெறுகிறார்கள், ஒரு சிலர் அதில் வெற்றி பெறுவதில்லை. திரு விஜய் அவர்கள் நல்ல நடிகர். பொதுவாக நம்ம ஊரில் ஒரு காரியத்தை ஒருவர் துவங்குகின்ற பொழுது நாம் எல்லாருமே என்ன சொல்லுவோம், நல்லபடியாக நடக்கட்டுங்கன்னு வாழ்த்து சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். அந்த வகையில் புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக, ஒரு சக அரசியல்வாதியாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கோயம்புத்தூருக்கு திறந்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்கடம் மேம்பாலம் ஆகட்டும், இதெல்லாமே முந்தைய அரசாங்கத்தில் அமலாசி அத்திக்கடவு திட்டம், முந்தைய அரசாங்கத்தில் அவங்க வந்து செயல்படுத்தின திட்டங்கள் தான். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. மேம்பாலங்கள், புதிதாக பாலங்கள் கட்டியிருக்கிறதெல்லாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்ததற்கு பிறகாக நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. செம்மொழி பூங்கா, நான் வந்து அசம்பிளியில் அதை பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நூலகத்தை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் கடந்த முறை சொல்லியிருக்காங்க. இவையெல்லாம் செயல்பாட்டிற்கு இவர்கள் 2 வருட காலத்தில் கொண்டு வருகிறார்களா என்பதை பார்த்து நாங்கள் பதில் சொல்ல முடியும். நடப்பு சம்பவங்களை வந்து முன்னாடி வச்சு அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதிமுக தலைவர்கள் நிறைய பேர் அதை வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கு. நாங்கள் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் இன்று முதன்மையாக இருக்கக்கூடிய கூட்டணி, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி.
திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு இணைந்து மற்ற கட்சிகளோடு சேர்ந்து யூபிஏ கூட்டணி வச்சிருக்காங்க. இதில் அரசாங்க நிகழ்வுகளை ஒரு கூட்டணி பார்வையில் பார்ப்பது தவறு. இதற்கு முன்பாக அதிமுகவோடு கூட்டணி இல்லாத காலங்களில் கூட எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, நிகழ்ச்சியில் கலந்திருக்காங்க. அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்திற்குமான உறவு, அரசு நடைமுறைகளுக்கான உறவை அரசியலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்வர் என்ன சொன்னாருன்னா, நான் அவர் 9ஆம் தேதி கோயம்புத்தூர் வருகின்ற பொழுது அரசாங்க விழாவில் கோவை விமான நிலைய பிரச்சனை ரொம்ப வருஷமாக கோயம்புத்தூரை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது, இது பற்றி உங்களிடம் நான் பேச வேண்டும், எனக்கு நேரம் கொடுங்கள்னு கேட்டேன். அதற்கு பின்பாக எனக்கு முந்தா நாத்து தான் நேரம் கொடுத்தாங்க. ஆனால் நான் நேரில் பார்க்கின்ற பொழுது பிரதமர் சொன்னார், கோயம்புத்தூர்லிருந்து வந்த உடனே அதிகாரிகளை அழைத்து பேசி அதில் என்ன சிக்கல் நீடிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இப்போது நிலத்தை எந்த நிபந்தனையும் இல்லாமல் மத்திய அரசிற்கு நாங்கள் வழங்குவதற்கு தயார் என கடிதம் எழுதிவிட்டோம் அப்படின்னாரு. ஸோ அதற்காக நான் நன்றி தெரிவித்தேன். ஏனென்றால் விமான நிலையம் என்பது விமான பயணத்தோடு நின்று விடுவதல்ல. விமானத்தில் யாரோ வசதியானவங்க போகிறாங்க, அவங்களுக்கான வசதி இல்லை. விமான நிலையம் வந்தால் இங்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நாம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், புதிய தொழில்கள் இங்கு உருவாக்கப்படும். சுற்றுலா பயணிகள் வந்தால் அதையொட்டி கார் டிரைவர்லேருந்து டாக்ஸி டிரைவர்லேருந்து ஹோட்டல்லேருந்து ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ நபர்களுக்கு இந்த பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பலன் கிடைக்கும். அதனால் இந்த விமான நிலையத்திற்கு இப்போவாவது அந்த நிபந்தனை விட்டுட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷம். இப்போது மத்திய அரசாங்கத்திடம் அமைச்சரிடம் பேசி இந்த நடவடிக்கைகளை நாங்கள் விரைவுபடுத்துவோம். அமைச்சரவை மாற்றம் எனக்கும் தகவல் தெரியாது. நீங்க எல்லாம் மீடியாவில் பார்த்தா தான் எங்களுக்கும் தகவல் தெரியும். நாங்க என்ன அந்த கட்சியில் இருக்கோமா இல்ல அரசாங்கத்தில் இருக்கோமா? அமைச்சரவை மாற்றத்தை பத்தி எந்த விஷயமும் தெரியாதுன்றாரு. ஆனா தொடர்ந்து முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு பயணங்கள் போறாரு, முதலீடுகளை எங்களுக்காக போறாரு, முதலீடுகள் வருதுன்னு சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? இதை தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு அறிக்கை கூட கொடுத்திருந்தேன். முதலீடுகள் தொடர்பாக அறிவிப்புகள் வருகிறது, முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கிறது, அது டிரான்ஸ்லேட் ஆகி எந்த அளவுக்கு அந்த டெவலப்மெண்ட் வந்திருக்குங்கிறதை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும். ஒரு அறிக்கை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நன்றிங்க.